கத்தர் இப்ப நம்ம சுத்திரம் இன்றைக்குமா சங்கீதம் 37:11 தேவனுடைய ஆசிரியர் அப்புறமா சங்கீதம் 37:11 சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். இங்கே பாருங்க, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். இன்னைக்கு பூமியை சுதந்திரத்துக்கு நிறைய பேர் நினைச்சிருந்ததுன்னா நினைச்சுக்கிறது சண்டை போடணும், கோபப்படணும், கோர்ட்டுக்கு போகணும், இங்கே இது பண்ணணும், அங்கேயோட அதை ஏமாற்றணும், இப்படிலாம் பல காரியங்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அதனாலலாம் நடக்க போகிறது சாந்த குணம். ஏசு கிறிஸ்து கூட சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சொல்லி இங்கே சொல்லியிருக்கப்பட்ட அதே ரகசியத்தாங்க சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இது வெறும் ஒரு சட்டம் மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்து சொல்கிற அட்வைஸ் கூட, இயேசு கிறிஸ்து சொல்ற நிபந்தனை கூட. ஐயா, நமக்கு சாந்த குணம் இருக்கும் போது நம்ம பூமியை சுதந்திரிக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை வீடு இல்லையா? உங்களுக்கு ஒருவேளை இன்னும் சொத்து தேவையா? இன்னும் காரியம் தேவையா? ஏன்னா வேதத்துல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்குது சொத்துலாம் நம்மளுக்கு தேவையில்லை இப்படின்னு. எங்க அப்பா கூட அந்த காலத்துல சொல்லிட்டு இருப்பாரு, இங்கே சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா பாத்தீங்கன்னாக்கா வேதத்தை சொல்லுது, உங்களுக்கு கத்த நான் நிலத்தை கொடுக்குறேன். ஏன்னா கத்தத்தான் நிலம், நிலம் எல்லாம் அவரு தானே, பூமியே அவரு தான். இப்போ அவருடைய பிள்ளைங்க சொந்த இருக்காம யார் வச்சுக்கிறது? இந்த ப்ராப்ளமே நம்ம ஆட்களுக்கு அதுதான். அப்புறம் இல்லாதவன் இருக்கிறவனை வச்சு நான் அவன் பெரிய வீடு கட்டிட்டான், இவன் பெரிய வீடு கட்டிட்டான்னு அதை பார்த்து புறம்பப்பட வேண்டியது. இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு காத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். பிஸ்னஸ்ஸு வேலை என்ன இல்லை அதை சுதந்திரித்து கொள்ளணும்னாக்கா என்ன பண்ணணுங்க? சாந்த குணம் உள்ள முதலாவது. ரெண்டாவது காரியம் பாருங்க, என்ன சொல்லுது? அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் சமாதானத்தினால நிறைந்திருப்பாங்க. பாருங்க, வேத சொல்றது எருசலேமின் சமாதானத்தை அச்சம் பண்ணுதான் சொல்லிட்டு போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, அங்கே போனீங்கன்னா எல்லாரும் சமாதானம் சமாதானம் ஷாலம் ஷாலம்னு சொல்லுவாங்க. அந்த ஷாலம் என்ற வார்த்தை, சமாதானம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பெரிய அர்த்தம் என்னன்னாக்கா, வியாதி கிடையாது, சுகவீனம் கிடையாது, வேலைவீனம் கிடையாது, பண கஷ்டம் கிடையாது, மனதுக்கம் கிடையாது, எல்லாத்துக்கும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பது தான் சந்தோஷம். அப்படியாக கத்துறவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பாங்க, நித்திய சமாதானத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதே போல கர்த்தரவங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராங்க. அலருயா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பாராங்க, சமாதானத்தை கொடுப்பாராங்க, உங்களுக்கு வேண்டிய சொத்துக்கள் வேண்டிய காரியங்களை சுதந்திரிக்கும்படி கர்த்தரவங்களுக்கு செய்வாராங்க. சோமனமா சர்வநண்பர்கள் சமுதிரவர்களும் நேருடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறாங்க. அவர்களுக்கு மனத்தாழ்மை நீர் அவர்களை ஆசிரியத்தை நடத்துவீராக. சாந்த குணம் உள்ளவர்கள் சாந்த குணமாக திட்டமல் கொடுக்கிறார்கள். அநேகம் பேருக்கு இருக்கிறதெல்லாம் போவது பெருமை வருது, ராமல் வருகிறது, எரிச்சல் வருகிறது. சாந்த குணத்தை கொடுத்து அவர்கள் உலகத்தை சுதந்திருக்கும்படி, பூமியை சுதந்திருக்கும்படி, அவர்கள் சொத்துக்களை சுதந்திருக்கும்படி, அவர் வீடுகளை சுதந்திருக்கும்படி அவர் கிருபை செய்து, அவருக்கு வேலை பிசினஸை சுதந்திருக்கும்படி அவர் கிருபை செய்கிறாங்க. அது மாத்திரமில்லாமல் அது எல்லாத்தையும் எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லாதபடி நல்ல நித்திய சமாதானத்தை கொடுத்து நடத்துகிறாங்க. யாருக்கு ஒப்பிடுகிறோம்? இந்த வருஷம் பூரா சமாதானத்தை கொடுக்கிறாங்க. இந்த வருஷத்துல அநேக காரியங்களை சுதந்திரிக்கும்படி கிருபி கொடுக்கிறாங்க. யாருக்கு ஒப்பிடுகிறோம்? நாடுகள் பேசி நாம் கேட்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே ஆமே. இதை தமிழ்லாம் சொல்லி வராங்க. அதுலயா